عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை அளிக்கக்கூடிய அனைத்து காரணகாரியங்களை விட்டும், உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் நண்பர்களையும் மற்றும் நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு இஸ்லாமிய மார்க்கத்தின் தூய்மை தன்மையை விளங்கி முழுக்க முழுக்க அல்லாஹுனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக நாம் நடந்து மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்பு மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை செய்து அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் சுவர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு என்ற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹனுடைய ஆயத்தை கொண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை கொண்டும் ஏகத்துவத்தினுடைய மகத்துவத்தை குறித்தும், சொர்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்பதனை குறித்தும் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அல்லாஹுவால் இந்த மனித சமூகத்திற்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் எப்படி அல்லாஹனுடைய வர்க்கத்திற்குரிய அல்லாஹனுடைய அருளுக்குரியதாக மாறுகிறது, எந்த முறைப்படி அந்த திருக்குறானை நாம் அணுகும் பொழுது அது அல்லாஹனுடைய வர்க்கத்தை விட்டும் அல்லாஹனுடைய அருளை விட்டும் நம்மளை தூரமாக்குகிறது என்பதை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதே போல
இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய பர்க்கத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய அல்லாஹ்வுடைய அன்பிற்குரிய அல்லாஹ் நம் மீது அளவுக்கதிகம் பாராட்டுகின்ற நம்மை பாராட்டுகின்ற அவருடைய உள்ளத்தில் நம்மை அதிகம் அதிகம் அல்லாஹ் நினைவு கூறுகிற ஒரு இபாதத் தான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற zikr என்கிற ஒரு இபாதத் இதிலும் இஸ்லாமிய சமூக மக்கள் நிறைய தவறிலிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற தஸ்பீஹுகள் ذكرகள் சலவாத்துகள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பல்வேறு வகையான ذكرகள் துஆக்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை நாமெல்லாம் துஆ செய்யாதவர்கள் ذكر சலவாத்து கூறாதவர்கள் என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்வார்கள் அது தவறான விமர்சனம் அல்லாஹ் ஒன்றை கூறியிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை வலியுறுத்தி சொல்லியிருக்கும் பொழுது அது கூடாது என்று எந்த ஒரு முஸ்லிமுக்கும் பேசுவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுகிற zikrகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நம்மை நெருக்கமாக்கி வைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த zikrகளை சலவாத்துகளை எந்த முறைப்படி கூறி அல்லாஹ்வுடைய பர்க்கத்தை அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமோ அந்த முறைப்படி கூறாதவர்களாக இஸ்லாமிய சமூக மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் 152வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் فذكروني أذكركم واشكروني ولا تكفرون நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த மறுமை நாளில் அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ்வை மறந்த மக்களை அல்லாஹ்வை நினைவு கூறிய நினைவு கூற தவறிய மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் சொல்லுவானாம் உலகத்தில் யாரெல்லாம் என்னை மறந்தார்களோ அவர்களை நானும் இந்த நன்னாளில் மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அதிலிருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை மறந்தாலோ அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை கைவிட்டாலோ அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய அருள் கண் பார்வை கொண்டு நம்மை பார்க்காவிட்டாலோ நிச்சயமாக மறுமை நாளில் யாரும் வெற்றி பெற முடியாது அன்பார்ந்த சகோதரர்களே ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்னுடைய நேசம் என்னுடைய நினைவு கூறுதல் நான் உங்களை நினைக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை பதுக்குரோனி அது குறுக்கும் வஸ்குரூலி வலா தக்குரூன் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களை நானும் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 33வது அத்தியாயத்தின் 41வது வசனம் யா ஐயுகல் லதீன ஆமனு துக்குருல்லாஹ ஜிக்ரன் கசீரா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் வசப்பிஹூஹு புக்ரத்தம் வாசீலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 33வது அத்தியாயத்தின் 35வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் என்று அல்லாஹ் பெரிய ஒரு பட்டியலை இந்த வசனத்தில் அல்லாஹ் போடுகிறான் தொழுகையை கடைபிடிக்கும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோற்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நல்ல நல்ல காரண காரியங்களில் ஈடுபடும் ஆண்களும் பெண்களும் என்று அல்லாஹ் போடுகிற அந்த பட்டியலில் கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அல்லாஹ் கசீரம் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக மகத்தான கூலியை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பெற்று விட்டார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 7வது அத்தியாயத்தில் 205வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தியானம் செய்கிற அல்லாஹுவை நினைவு கூறுகிற அல்லாஹ்வுக்கு ஜிக்ர் செய்கின்ற அந்த இபாதத்தினுடைய முறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள்
அச்சத்தோடு பணிவோடு உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக தலர்ரன் வகீஃபதன் வதுன் அல்ஜஹ்ரி மின் அல்கௌலி பில் அதுவி வல் அசால். நீங்கள் அச்சத்தோடு பணிவோடு ரகசியமாக உள்ளத்தில் அல்லாஹ்வை நீங்கள் மரியாதையோடு அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். வலா தக்குன் மின் அல்ஆஃபிலீன், அதை மறந்து போயிருப்பார்களே அவர்களில் ஒருவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி கடனாக செலுத்துகின்ற அந்த விக்கிர்களை நினைவு கூறுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறான். இப்படி நாம் அல்லாஹுவை நினைவு கூறினால், இப்படி நாம் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தினால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது அத்தியாயத்தின் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகால ரப்புக்கும் உதுஈனி அஸ்தஜிபுலக்கும் வகால ரப்புக்கும் உதுஈனி அஸ்தஜிபுலக்கும். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறி அழைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லுவான். அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறினால், அல்லாஹுவை நினைவு கூறி நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவான். ஆமாம் சகோதரர்களே, எப்படியெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லுவான் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அந்த இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களை அழைத்தாராம். 71வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே இருந்து 12வது வரை உள்ள வசனம், சும்மா இன்னி தாவுத்துகும் ஹிஜாரா, யா அல்லாஹுவே நிச்சயமாக நான் அந்த மக்களை சப்தமாக அழைத்தேன். சும்மா இன்னி நிச்சயமாக நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் நான் பேசினேன், ரகசியமாக அந்தரங்கமாக லெகும் இஸ்ரா, மறைமுகமாக அந்தரங்கமாக பகிரங்கமாக வெல்லாம் அந்த மக்களை நான் அழைத்தேன். எதற்காக வேண்டி ரப்பக்கும், அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள், ரகசியமாக பகிரங்கமாக மிக பெரும் சப்தம் போட்டெல்லாம் யா அல்லாஹ் அந்த மக்களை நான் அழைத்தேன். எதற்காக வேண்டி ஃபகுல் து இஸ்தஃபிரு ரப்பக்கும், அல்லாஹுவை நீங்கள் ஒருவரும் அதிகம் அதிகம் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அப்படி அல்லாஹுவை நினைவு கூறினால் இன்னஹு கான அஃபார், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யுர்சில ஸமா அலைக்கும் மிதுராரா, அவன் உங்களின் மீது மழையை அனுப்புவான். அன்ஹாரா, நிச்சயமாக அல்லாஹுவை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறினால் அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை தருவான். குழந்தை செல்வங்கள் இல்லாத உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தையை தருவான். உங்களுக்கு மிகப்பெரிய தோட்டங்களை கனிவர்க்கங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குவான். உங்களுக்கு ஆகாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்வான். ஆகவே ஃபக்குல் து இஸ்தஃஃபிரு ரப்பக்கும், நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹுவை ஜிக்ரு செய்யுங்கள், அல்லாஹுவை அழைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுவை நினைவு கூறுவதை குறித்து, அல்லாஹுவை நினைவு கூறினால் அல்லாஹ் நம்மை அவனும் அல்லாஹும் நினைவு கூறுவானாம். அல்லாஹுவை உள்ளத்தோடு பணிவோடு ரகசியமாக உள்ளத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீனை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டுமாம். அதை மறந்து பொடும்போக்காக இருக்கக்கூடிய மனிதர்களில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு நான் உடனே பதில் சொல்லுவேன் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். என்னை நீங்கள் நினைவு கூறினால் உங்களுக்கு வானத்திலே இருந்து மழையை தருவேன், தோட்டங்களை உண்டாக்குவேன், கனிவர்க்கங்களை தருவேன், உங்களுக்கு நான் மக்களை தருவேன், பொருளாதாரத்தை தருவேன் என்னெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது மட்டுமா அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்? மேலும் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி வேண்டுமா? உங்களுக்கு சாந்தி சமாதானமான வாழ்வு வேண்டுமா? கவலை இல்லாத, மன நெருக்கடி இல்லாத, மன சஞ்சலப்பு இல்லாத, நிம்மதியான, மன அமைதியான வாழ்வு உங்களுக்கு வேண்டுமென்றால் 13வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய மனதெல்லாம் அமைதி அடைகிறது.
நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதால்